Hi friends, so நம்ம இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் லூப் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ லூப் என்று சொல்லும்போது ஒரே அல்கோரிதம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தரம் எக்ஸிக்யூட் பண்ணப்படும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட தரம் ஒரே கோடிங்ஸ் வந்துட்டு திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணக்கிட்டவா, ஸோ ஒரு சில டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ உதாரணமாக ஒரு 1000 பேருக்கு ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ண போகிறோம், பட் சென்ட் பண்ணுற நேம் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி சென்ட் பண்ணுற நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அனுப்புகிற மெசேஜ் ஒரே மாதிரியான மெசேஜாக தான் இருக்கும். அப்போ அந்த மெசேஜில் இருக்கிற ஒரே ஒரு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி, ஸோ 1000 தரம் நம்ம லூப் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணணுமா இருந்தால், டிஃப்ரெண்ட்டாக மாறணுமா இருந்தால் நம்ம இந்த லூப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு லூப் என்று எடுக்கக்கிட்டவா ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி எண்ட் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், அதே சந்தர்ப்பத்தில் இன்க்ரிமெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்போ ஒரு லூப் வந்துட்டு, இப்போ உதாரணமாக நான் 1 to 100 நூறு வரைக்கும் நம்பர்ஸை நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டவா, இந்த கோடிங்ஸ் வந்துட்டு பிரிண்ட் கோடிங் ஒரே கோடிங் தான். இப்போ உதாரணமாக பிரிண்ட்டில் 1, சரிங்களா, அதே கோடிங் தான் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும், 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த மாதிரி நம்பர் தான் என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆனால் அதே கோடிங்ஸ் தான், பட் டேட்டா மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகுது. அப்போ 100 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் 100 பிரிண்ட் எழுதுறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விடயம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னாடா, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துக்கிட்டு நான் இங்கே 0 இல்லாட்டி 1 என்று சொல்லி நான் கொடுக்கேன், சரிங்களா. 1 எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். அப்போது ரெண்டாவது வைல் லூப் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கண்டிஷன் கொடுக்கணும், அந்த லூப் எது வரைக்கும் உங்களுக்கு லூப் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி. ஸோ ஐடா பெருமதி எப்போது 100 or 100 விட சின்னதாக இருக்கோ அந்த டைம் எல்லாம் வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எப்படி இஃப் கண்டிஷன்ஸுக்கு பின்னுக்கு இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம்டா, வைல் லூப் முடியும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணக்க வைல் லூப்ட கோடிங்ஸுக்குள்ளே போகும். ஒருவேளை நீங்கள் இப்போ மறந்து போய் என்டர் பண்ணிங்களா இருந்தால் வைல்ல ஸ்டார்டிங்கில் வரும். அப்போ நீங்கள் இப்படி பிரிண்ட் எழுதுனீங்களாக இருந்தால், இப்போ ஐயன்னு சொல்லி போட்டுவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணக்க கண்டிப்பாக எனக்கு எரர் தான் டிஸ்பிளே பண்ணப்படும். என்ன காரணம், வைல் லூப் நான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வைல் லூப்புக்குரிய கோடிங்ஸ் வந்துட்டு நான் இன்னும் அப்ளை பண்ண இல்லைன்னு சொல்லி. ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே போயிட்டு டபுள் டாட் கொடுத்துட்டு இங்கே நான் என்டர் பண்ணதும் எனக்குரிய கோடிங்ஸ் ஏரியா வந்துட்டுது. பிரிண்ட்டுக்குள்ளே நான் எதை பிரிண்ட் பண்ண போகிறேன்டா, இந்த ஐயை பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இங்கே எனக்கு 1, இங்கே எண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன், 100, சரிங்களா. ஸோ 100 விட சின்னனாக இருக்கணும். இப்போ லூப் கொடுத்ததும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள், இன்ஃபினிட்டிவாக எனக்கு 1 பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன், ஏன் அதுவாக ஸ்டாப் ஆகாது, எண்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய எந்த ஒரு கோடிங்கும் நான் இங்கே எழுத இல்லை. ஸோ என்ன காரணம்ண்டா, ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டேன், அதே மாதிரி எண்ட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டேன், பட் இன்க்ரிமெண்ட் நான் இங்கே கொடுக்க இல்லை. ஸோ நான் இதை அதை என்ன செய்கிறேன்டா, இங்கே கொடுக்கேன் ஐ. நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்த மெஷர்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் ப்ளஸ் ஈக்குவல்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ அதை நான் 1 இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 1, 2, 3, 4, 5 சொல்லி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணுமா இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கண்டிஷன்ஸை கொடுக்கும். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 100 அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகுது. என்ன காரணம், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டு இந்த லூப் வந்துட்டு வரும். ஸோ லூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் இந்த ஐட பெறுமதி 1. ஸோ அப்போ இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ ஐட பெறுமதி 100 விட சின்னனாக இருந்தால் இந்த லூப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எப்போ இந்த லூப் இந்த கோடிங்ஸை விட்டு வெளியால் போகும்னு சொன்னால், இந்த ஐட பெறுமதி எந்த சந்தர்ப்பத்தில் 100 விட பெருசாக இருக்கோ அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இந்த லூப் இதை விட்டு வெளியால் போகும். இப்போ உதாரணமாக பார்ப்போம், நான் லூப்பை விட்டு வெளியால் வந்து நான் ஒரு கோடிங் எழுதுறேன்னு பாருங்கள், பிரிண்ட் ஐ ஆம் அவுட், சரிங்களா, இல்லாட்டி ஐ ஆம் இன் அவுட், இல்லாட்டி அவுட் ஏரியா நான் சொல்லி கொடுத்துவிட்டேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், 100 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவுட் ஏரியாங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போது என்ன அர்த்தம் வந்துட்டு, இந்த லூப் வந்துக்கிட்டு எந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டாப் ஆகும்னு சொன்னால், இந்த ஐ எப்போது 100 விட பெருசாக இருக்கோ அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும், 101 100 விட சின்னனான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி இல்லை. ஸோ அதனால தான் இந்த லூப் இதை விட்டு வெளியால் போகும், சரிங்களா. ஸோ இதுதான் நார்மலாகவே லூப் வந்துட்டு வைல் லூப்னு சொல்லுவோம் வந்துட்டு.
ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்களா இந்த லூப்பில் வந்துட்டு ரெண்டு விதமான கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூன்னு சொல்கிற ஒரு கீவேர்டும் அதே மாதிரி பிரேக்னு சொல்கிற ஒரு கீவேர்டும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, நான் அப்போ உதாரணமாக இங்கே நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கண்டினியூங்கிற கீவேர்டு எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா, ஸோ நான் இஃப் கண்டிஷன் வந்துட்டு கொடுக்கேன், அதாவது வை லூப்புக்குள்ளே இஃப் கொடுக்கணும் வந்துட்டு இந்த ஐட பெருமதி மூடல் பார்க்க. சரிங்களா, மூடல் பார்க்கும்போது ரெண்டுக்கு மூடல் பார்க்கும்போது வார விட ஜீரோவாக இருந்தால் என்ன செய்ங்க, கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை பிரிண்ட் பண்ணிவிடுங்க என்று சொல்லி அர்த்தம். இப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு ஒன் டிஸ்பிளே ஆகிட்டுது. ஸோ ரெண்டாவது விட வரும்போது என்ன நடக்குது, ஸோ கண்டினியூ ஆகி போயிட்டுது. ஸோ இப்போ இது லூப் முடிஞ்சிட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியலை. சரிங்களா, ஏன் இதை லூப் முடியலைன்னு பார்த்தீங்களன்னா முதலாவது வேலஸ் வருது, இங்கே செக் பண்ணி பார்க்குது, ஒன்றை ரெண்டால் மூடல் பார்க்கும்போது எனக்கு வார அவுட்புட் வந்துக்கிட்டு இங்கே ஜீரோ. சரிங்களா, ஸோ அப்போ ஒன்றை ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிட்ட வர விட ஒன்னாக இருந்தது. ஸோ அதனால் நமக்கு இங்கே இது பிரிண்ட் ஆகிடுச்சு, இந்த ஒன் பிரிண்ட் ஆகிட்டு ஒன்றால் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுட்டு. சரிங்களா, ஸோ ரெண்டாவது லூப் போகக்கிட்டவா இதில் பெருமதி ஐட பெருமதி டூவாக இருக்குது. ஸோ டூவை டூவாலே டிவைட் பண்ணக்கிட்டவா இங்கே வார விட என்னையாக இருக்குது, ஜீரோ. அப்போ ஜீரோ இருந்தானா கண்டினியூ. ஸோ திருப்பி திருப்பி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது இந்த ஃபங்க்ஷன், நமக்கு இன்னும் முடியலை. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் இந்த கண்டினியூ வர கூட இங்கே நான் பிளேஸ் பண்ணுறேன். ஆரம்பத்திலே பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஜீரோவாக மாற்றி வரேன். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ முதலாவது வந்துட்டு ஒன் டிஸ்பிளே ஆகிருக்கு, ரெண்டாவது டிவைட் பண்ணுறோம். அப்போ இது என்னென்னா இரட்டை எண்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குரிய கண்டிஷன். சரிங்களா, ஸோ எந்த ஒரு தானத்தை ரெண்டாவில் பிரித்து வார விட பூஜ்ஜியமாக இருக்குமோ அது இரட்டை எண். அப்போ இரட்டை எண்ணை மட்டும் டிஸ்பிளே பண்ணாதீங்க என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ என்ன நடக்குது இங்கேன்னு பார்த்தீங்களா இருந்தால், ஸோ ஒவ்வொரு தரமும் வரக்க இந்த வந்துட்டு ஐட பெருமதி ஒன்றால் இன்க்ரீஸ் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குது. இரட்டை எண்ணெண்டா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வேலை செய்யாமல் இதோடு இருந்து அடுத்த லூப்புக்கு போங்கன்ற அர்த்தம். அப்போ பாருங்கள், கண்டினியூ யூஸ் பண்ணிங்களாக இருந்தால் அதுக்கு கீழே வர எந்த ஒரு லைனையுமே வாசிக்காமல் அடுத்த லூப்புக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்று பார்த்தீங்களா இருந்தால் கண்டினியூட இந்த கண்டினியூ கீவேர்டுற அர்த்தம். ஸோ அப்படி இல்லாமல் நாம் இங்கே என்ன செய்ய போகிறோம், இப்போ இன்னொரு கண்டிஷன் ஒன்று கொடுக்கன்னு பாருங்கள். ஸோ எப்போ இந்த ஐட பெருமதி 90 இருக்கோ அந்த சந்தர்ப்பத்தில் பிரேக் யூஸ் பண்ணுங்கள், பிரேக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ பிரேக்குங்கிற கீவேர்டு யூஸ் பண்ண என்ன நடக்குமெண்டா அதோட அந்த லூப் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுற 90 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும், அதாவது 89 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 90 வந்ததும் இங்கே செக் பண்ணி பார்க்கும், ஐட பெருமதி 90. ஸோ இங்கே 90 இருக்குது, அதோட பிரேக்ன்றதும் அந்த ஃபங்க்ஷன் அதோடையே ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா, அப்போ கண்டினியூ என்ன செய்யும், அதுக்கு கீழே இருக்கிற கோடிங்ஸை வாசிக்காமல் இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த லூப்புக்கு போயிடும். ஆனால் பிரேக்குங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பிரேக்குங்கிற கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்த வைல் லூப்புக்குள்ளே எந்த சந்தர்ப்பத்தில் பிரேக் அந்த கோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே இடத்திலிருந்து அந்த வைல் லூப் எண்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வைல் லூப்பை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ வைல் லூப்பில் பிரேக் அதே மாதிரி கண்டினியூங்கிற கீவேர்ட்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோர் லூப் சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.